எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சத்யா. இன்னைக்கு இது என்ன பதிவுனா, நாங்கள் வந்து இப்போ நிரந்தரமாக பூஜை ரூமில் ஒரு அம்பாவை சோடிச்சு வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது நான் வந்து வாங்க போயிருந்தேன் கோட்டாரில். இது அங்கே தான் நம்ம வாங்குவோம், வெங்கலக்கடை ஜாமம் பாத்திர கடை தான் வாங்குவோம். இந்த மாதிரி தான் வாங்கிட்டு வருவேன். நிரந்தரமாக நம்ம வீட்டில் ஏதாவது பூஜை ரூம்லேயே ஒரு அம்பாவை சோடிச்சு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதான் நான் வாங்கினேன். அடுத்த வீடியோ எப்படி அம்பாவை சோடிச்சு நம்ம நிரந்தரமாக நம்ம பூஜை ரூமில் வச்சுக்கிறது அப்படிங்கிறத வீடியோவை தெளிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போ பாருங்கள், எனக்கு வந்து வாராகி அம்மனை வாங்கணும்னு நான் நினச்சி போகலை. இருந்தாலும் எனக்கு இந்த வாராகி அம்மனை பார்த்தோன்னே வாங்கணும்னு தோணிடுச்சு. கொஞ்சம் பெருசாக வாங்கியிருக்கலாம், ஆனால் பெருசாக கிடைக்கல, சின்னதாக தான் கிடச்சிச்சு. வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு காதோ ஒரு கருகுமணி, இதெல்லாம் வந்து நான் வந்து கொண்டு வச்சேன்லையா, நான் வீட்டில் நிரந்தரமாக ஒரு அம்பாவை சோடிச்சு வைக்கிறதுக்கு. அதுக்கு ஒரு சின்ன சுட்டி மாலை மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இதுவும் இதோ இன்றைக்கி வாங்கினது தான். அதுக்கு விளக்கு இன்றைக்கி நான் வாங்கிட்டு வந்தது தான். எல்லாமே அந்த அம்பாளுக்காக இன்றைக்கி நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த விரலி மஞ்சள், இந்த பாருங்கள், இந்த கம்மல்லாம் இன்றைக்கி நான் வாங்கிட்டு வந்தது தான். இந்த கம்மல்லாம் இன்றைக்கி நான் வந்து ஜாமான் வாங்க போக்குள்ளேயே இந்த மாடல் கம்மல்லாமே எல்லாமே இன்றைக்கி நான் வாங்கிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தது தான். ஆனால் இன்றைக்கி இதில் எனக்கு என்ன ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் நினச்சே பார்க்கல இந்த வாராகி அம்மா இன்றைக்கி நான் வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு. இதில் எனக்கு கிடச்சிது இன்றைக்கி ரொம்ப சந்தோஷம். அதுவும் எனக்கு செவ்வாய்க்கிழமை என்ன எனக்கு கிடச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. இந்த வாராகி அம்மன் இன்றைக்கி அபிஷேகம் பண்ணி இன்றைக்கி நான் வந்து எங்களோட கோயிலில், அதாவது குட்டி கோயில் வச்சுருக்கேன் இல்லையா, அதில் நான் வைக்க போகிறேன் இன்றைக்கி. அதையும் உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் எடுத்து போடுறேன். இந்த வாராகி அம்மனுக்காகவே இன்றைக்கி நான் ஒரு விசேஷம் செய்யணும்னு நினச்சிருக்கேன். இது எல்லாமே அங்கே வாங்கிட்டு வந்ததுங்கன்னா, இது பழத்தோட்டத்து மாம்பழம். அதாவது இந்த கன்னியாகுமரியில் பழத்தோட்டம்னு ஒன்று ஒரு இடம் இருக்குது, அங்கே வாங்கின மாம்பழம் அவ்வளோ அப்படி சக்கரை மாதிரி இன்றைக்கி இங்கே அவ்வளோ டேஸ்ட் இந்த மாம்பழம். இது எல்லாமே அங்கே தான் இன்றைக்கி நான் வாங்கிட்டு வந்த பர்ச்சேஸ் தான் இவ்வளோ தான். இது இன்றைக்கி நான் போனது இந்த அம்பாளுக்காக தான் இன்றைக்கி நான் போனேன். பாருங்கள், அம்பாள் சூப்பராக இருக்காங்க பாருங்கள். இதை தான் வச்சு நம்ம ஒரு கலசமாக ரெடி பண்ணி நான் என்னோடய பூஜை ரூமில் வைக்க போகிறேன். எதுவுமே நினச்சிக்கிறது என்ன அப்படின்னா, எல்லா சிலையும் நம்ம வச்சு நம்ம பூஜை ரூம்லேயோ இல்லை குட்டி கோயிலையோ வச்சு நம்ம கும்பிட்றோம் இல்லையா, அதனால் வாராகி அம்மனை வைக்கக்கூடாது அப்படின்னு எல்லாருமே பயப்படாதீங்க. ஏன்னா எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ வாராகி அம்மன் வைக்கக்கூடாது, துர்க்கை அம்மன் வைக்கக்கூடாது அப்படின்னு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு அஞ்சு கை இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வாராகி அம்மன் வைக்கக்கூடாது, துர்க்கை அம்மன் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க, நம்ம மனசு தான் காரணம் எல்லாத்துக்குமே. நீங்கள் வந்து வாராகி அம்மனை இதை விடையும் இன்னும் கொஞ்சம் பெருசாக வாங்கி வைங்க. அதாவது நம்ம உள்ளங்கை சைஸுக்கு ஒரு அரடி சைஸுக்கு நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா அபிஷேகம் பண்ணலாம், உங்களுக்கு இன்னும் நல்லா. அப்போ அந்த பெரிய சிலையாருக்குள்ளே அபிஷேகம் பண்ணலாம் இல்லையா, நல்லா அபிஷேகம் பண்ணலாம். ஆனால் நான் இன்றைக்கி இந்த சின்ன சிலையை தான் அபிஷேகம் பண்ணி தான் எடுத்து வைக்க போகிறேன். நீங்கள் வந்து பயப்படாமல் உங்கள் பூஜை ரூம்லேயும் சரி, கோயிலாக இருந்தாலும் சரி, வாராகி அம்மனை வாங்கி வைங்க. எப்போவும் நீங்கள் பூஜை பண்ணணும்னு ஒன்றும் இல்லை. வெள்ளி செவ்வாயில் நீங்கள் எல்லா ஃபோட்டோவுக்கும் பூ வைக்கிற மாதிரி இதுக்கும் பூ வைங்க. இதுக்கும் வந்து நீங்கள் நெய் வைத்தியம் பண்ணுவீங்க அது எப்போவுமே இல்லையா, அதே மாதிரி வெள்ளிக்கடாயில் அந்த நெய் வைத்தியத்தில் அவங்களுக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சு நீங்கள் பூஜை ஆரம்பிங்க. இந்த வாராகி அம்மன்கிட்ட இதை கேட்ட வரம் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் நமக்கு வாராகி அம்மன். இந்த வாராகி அம்மனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அதாவது ஏழு சப்தக்கண்ணி இருக்குது இல்லைங்களா, அந்த ஏழு சப்தக்கண்ணிக்கும் அஞ்சாவது கண்ணி தான் இந்த வாராகி அம்மன். இவங்க வந்து நம்மளோட கஷ்டத்தை போக்குறது, நமக்கு நல்லது செய்யணும், அதாவது நம்ம கேட்ட வரத்தை கொடுக்கணும், செல்வம் செழிப்பாக இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த வாராகி அம்மன் முன்னாடி நம்ம வேறு வேண்டுதலாக வச்சோம் அப்படின்னா, இந்த வாராகி அம்மன் எல்லாத்தையுமே நமக்கு வேண்டுதலை காலில் கேட்டுக்கிட்டு அவங்க எல்லாமே நல்லபடியாக செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு தெய்வம் வாராகி அம்மன் தான். அதனால் எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு சின்ன கடையாக கிடைச்சாலும் சரி, இதை விட நீங்கள் பெருசாக ஒரு அறவை செய்திருந்தாலும் இந்த வாராகி அம்மனை வாங்கி வச்சு வழிபடுங்க. கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும், இந்த மாதிரி வாராகி அம்மன் துர்க்கை அம்மன்லாம் வச்சு நம்ம கும்பிட்றதுனால கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும், அவ்வளோதான். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் எல்லாருமே பூஜை ரூமில் வாராகி அம்மனை வாங்கி வச்சு வழிபடுங்க.